ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி பாக்ஸ் ஆஃபீஸ் உச்சத்தை தொட்ட சினிமா வசூல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் தீபாவளி வசூல் எப்போதுமே முதலிடத்தில் இருக்குங்க. முன்னணி நடிகர்கள் ரஜினி, விஜய், அஜித்குமார் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆனால் கூடுதல் வசூலுக்கு குறை இருக்காது. இவ்வருட தீபாவளி அன்று விஜய் நடித்த மெர்சல், கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் மேகாதமான், சரத்குமார் நடித்த சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 ஆகிய 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. மெர்சல் தமிழ்நாட்டில் உள்ள 60% திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது. எஞ்சியுள்ள திரையரங்குகளில் அதிகபட்ச மேகாதமான், சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 படங்கள் ரிலீஸ் ஆனது. விஜய் நடித்த படங்களில் அதிக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆன முதல் படம் மெர்சல் தாங்க. இதனால் இவர் நடித்து வெளியான படங்களில் அதிகபட்ச வசூலை தொட்ட முதல் படமும் மெர்சல் ஆனது. இவற்றுக்கு காரணம் முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் எதுவும் ரிலீஸ் இல்லை என்பதுடன் தீபாவளி பண்டிகை நாள் என்பதும் முக்கிய காரணங்க. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கக்கூடாது என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்தது. எந்த திரையரங்கிலும் அரசு நிர்ணயித்த விலையை டிக்கெட் விற்பனை செய்யப்படவில்லை. சென்னை நகரில் சில திரையரங்குகளில் நியாய விலைகள் டிக்கெட் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் கிடைத்தது. குறைந்தபட்சம் 150 முதல் அதிகபட்சம் 500 ரூபாய் வரை மெர்சல் டிக்கெட் நேற்றைய தினம் தியேட்டர் கவுண்டர்களிலும் வெளியில் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாலும் விற்கப்பட்டது. சில ஊர்களில் 1000 ரூபாய் வரை டிக்கெட் விற்கப்பட்டதுங்க. தமிழ்நாட்டில் சினிமா பார்ப்பதற்காக அதனுடன் தொடர்புள்ள கேண்டீன் பார்க்கிங் மூலம் தியேட்டர் கல்லாவுக்கு தீபாவளி அன்று வந்த பணம் 40 கோடி ரூபாய் என்கிறது தியேட்டர் வட்டாரம். கடந்த புத்தாண்டுகளில் எந்த ஒரு தீபாவளி பண்டிகை அன்று இப்படி ஒரு வியாபார உச்சத்தை தொட்டதில்லை தியேட்டர் தொழில் என்கின்றார்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள். 40 கோடி ரூபாய் வரவில் 20 கோடி ரூபாய் மெர்சல் பட டிக்கெட் விற்பனை மூலம் கிடைத்திருக்கிறது. இந்தியா அளவில் ரூபாய் 31 கோடி வசூலாகியுள்ளது. இது விஜய் படங்கள் இதுவரை செய்யாத சாதனைங்க. எனவே விஜய் ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.